ஏண்டா கையை எடுத்துட்டே போடு, நல்லா போடு. அந்த கன்றாவை தான் ஏற்கனவே பார்த்தாச்சே. முதலாளிக்கு மாமி மேலே ஆசை, மாமிக்கு வேலைக்கார மேலே ஆசையா? முதலாளிகிட்ட சொல்லி உன் சீட்டை கிழிக்கிறேன். ஏற்கனவே ஜானகி வீட்டு விட்டு துரத்தியாச்சு. ஜானகியை துரத்திட்டேன். ஆமா, இனிமே வரமாட்டா. பாண்டியன்ட்ட போயாச்சு. ஐயோ, ஏ மாமி மாமி, எங்க போறீங்க? முதலாளிகிட்ட சொல்லி உன்னை சீட்டை கிழிச்சதுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து போக முடியும். ஆமா, இரும்பு பிடி. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ, இப்படி காதுல புரிஞ்ச பாப்பியா? வருவாங்களே எனக்கு தெரியாதுப்பா. பாண்டியன் தான் சொல்வாரு அவங்க ராத்திரில வருவாங்க. நான் பகல தான் வருவேன். என்னது, நீ பகல்ல சண்முகி ராத்திரி இல்லையா? எதுங்க நீங்க சண்முகி வரது போறதுல எங்கிட்ட கேக்குறீங்க? சண்முகிய பாண்டியன் வச்சிருக்காரு. அது சமையலுக்காக வச்சிருக்காரு, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சமையக்காரி சமையக்கார துணி மேல எப்படி எரிஞ்சு கிடக்கு? அவுத்த போட்டுட்டு அப்படின்னு சமையல். இது பாருங்க, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆமா, கரெக்ட், தப்புதான். எல்லாமே தப்புதான். என்ன சுத்தி எல்லாமே தப்புதான். நான் புரிஞ்சிட்டதா லேட். இனிமே எல்லாமே பாண்டி தான் நினைச்சிட்டு வந்தேன். இல்ல, அப்பாவும் சரியில்லை, புருஷனும் சரியில்லை. என்ன பிரயோஜனம்? இது பாருங்க, அவர் வந்து கேட்டு நான் என்ன சொல்லட்டும்? சொல்லு, பாண்டி கிட்ட சொல்லு, நான் மொத்தமா போயிட்டேன்னு சொல்லு. இது பாருங்க, விபரீதமா எந்த முடிவு எடுத்துறீங்க? பாண்டி வரட்டுமே. பாண்டி போடி, மேல மேல போடினா பாண்டியா? பாண்டி விபரீதம், இனிமே விபரீதமா நடக்க என்ன இருக்கு? எல்லாம் முடிஞ்சு போச்சு. 1 மினிட் ப்ளீஸ். ஜானகி, ஜானகி! பாண்டியன், பாண்டியன்! ஜானகி எங்க? பாண்டியன் எங்க? பாண்டியன் போயாச்சு. இப்பதானே குரல் கேட்டது. ஐயோ, நான் தான் போச்சேன். ஜானகி எங்க? இப்பதான் வந்துட்டு போனாங்க. எங்க போன? தற்கொலை பண்ணிக்க. ஐயோ, ஏ சாவறதுக்கு? ஐயோ சாரி, உங்களுக்கும் பாண்டியனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு தப்பா நினைச்சு போயிட்டாங்க. ஐயோ, இதுல என்ன தப்பு இருக்கு? அந்த தொடர்போட உண்மையை சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். அடி பாவி, ஜானகி சொன்னது கரெக்ட் தான். அப்போ நீ குலுக்கி குலுக்கி நடக்கும் போதே நினைச்ச, அவளுக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம இப்படி பண்ணிட்டே. அடி பாவி, போங்கடா. ஏய்
எதுக்கா சொல்லணும், நான் யார் தெரியுமா? தெரியும், பயங்கர லோலாயி, உனக்கு 1030 பாய் ஃப்ரெண்ட்ஸ். சிச்சே, நான் யாருன்னு தெரியாம பேசாத. தெரியும், பல குரல் மன்னி, நீ எந்த குரல்ல கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். இங்க பாரு, வேணா மாமி, சொன்ன கேளு. வேணா ஐயே, என்னாச்சு மாமி? நான் மாமி இல்ல, உன் மாமன் பாண்டியன். ஐயோ, அதே வந்துட்டு. அதே கைரேகை. ஐயோ பாட்டி, நெஞ்சல முடியலையா, கண்டுபிடிக்க முடியல. என்ன மனுஷன், என்ன மறுபடியும் தண்ணிக்குள்ள வர? உங்க கால தேடின்னு போனே. கால் தானே, நான் தரேன், நீ எதுக்கு தண்ணி? என்ன மனுஷங்க பாண்டி, நாம இப்படியே இருந்தலாம் பாட்டி? இல்ல வேணாமா, ஜுரம் வரும், ஜலதோஷம் பிடிக்கும். என்ன பாட்டி ஜோக் அடிக்கிற? வாங்க அப்பா கிட்ட போய் நீங்க தான் பாடின்னு சொல்லல. வாங்க. இப்பதான் அவர் எங்கிட்ட மன்னிப்பு கேட்கற அளவுக்கு வந்திருக்காரு. நான் தான் சண்முகி வேஷம் போட்டு அவரை ஏமாத்துறேன்னு தெரிஞ்சா வெறுப்பு தான் மிஞ்சம். சண்முகியை கொன்னுடலாம். ஐயோ, என்ன பேசுற? நான் என்ன பாண்டியனே கொல்ல சொன்னேன்? சண்முகி இடுப்பளவு தண்ணியில உன்னை காப்பாத்தும் போது உயிர் தியாகம் பண்ணி ஆத்துல போயிட்டாங்க. ஆத்துல இல்ல, ஊட்ல. ஐயோ, இது ஆத்துலதான். ஆமல்ல, பாடி எங்கேன்னு கேட்டா? இது ஒண்ணு இருக்கே, ஆத்துல போயிருச்சுன்னு சொல்லலாம். ஜானகி, செல்லம்மா உனக்கு பிறவி கொடுத்தா, ஆனால் சண்முகி உனக்கு மறுபிறவியே கொடுத்துட்டா. புண்ணியவதி, வந்த காரியம் முடிஞ்சதுன்னு போய் சேர்ந்துட்டா. சண்முகி, கட்டின புருஷனுக்கு இல்லாமல் போட்டேன், காத்திருந்த ஐயருக்கு இல்லாமல் போட்டேன், நேற்று வந்த எனக்கு இல்லாமல் போட்டியே. வருஷா வருஷம் தேவசத்துக்கு கூடுவீங்களா? என்ன எல்லாரும் சண்முகி சண்முகின்னு அழுவுறீங்க? சண்முகி எங்கேயும் போயில்லையா? இங்க தான் இருக்கிறா. நான் கட்டி மனசு வச்சேன்னா அவர் சொன்னதை நீங்க யாரும் ஃபுல்லா புரிஞ்சிக்கல. ஓகே, அதாவது சண்முகி எங்கேயும் போயிடல, நம்ம மனசுலயே தான் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இது அது தெரியாத சைடு, இது அது தெரிஞ்ச சைடு. அதானே நீங்க சொன்னதோட ஃபுல் அர்த்தம்? ஆமா தானே? ஃபுல்லுன்னா ஆமா. என்ன அர்த்தம் இல்லாம கேக்கே பிக்கேன்னு சிரிக்கிற? எனக்கே சொல்றியா நீ?